சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் ஹலோ. இது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு கூட நம்ம ஒரு பிரபலமான நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். ஒரு பிரபலமான ஜோடி அப்படின்னு சொல்லலாம், ஒரு மேஜிக்கல் ஜோடி. இவங்களை பத்தி பேச போறோம். இவங்களுடைய ஹிட் பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், இதுக்கப்புறம் 20 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ எவர் கிரீனாக இருக்கும், அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது இசைஞானி இளையராஜா மற்றும் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா எஸ் ஜானகி அம்மா அவர்களை பற்றி. எஸ், இந்த மேஜிக்கல் ஜோடியை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் பாடல் ஜானகி அம்மா தான் பாடினாங்க. இவங்களை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், இந்த மேஜிக்கல் ஜோடியோட பேர் கேட்ட உடனே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் தானே? ஆமாம், அப்படியே ஒரு 1000 வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆக போகுது. கண்டிப்பாக பை தி எண்ட் ஆஃப் த ஷோ உங்களுக்கு ஃபுல்லாக வயலின் சத்தம் தான் கேட்க போகுது. ரெடியாக இருங்க. முதல் பாடல் செந்தூர பூவே, 16 வயது நிலை படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இளையராஜா சார் இசையமைத்திருக்காரு அண்ட் கங்கை அமரன் வந்து வரிகளை எழுதியிருக்காரு. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே, எல்லாமே என்ற அசாதான் படத்துக்காக இளையராஜா சாரும் எஸ் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடிய பாடல் வாலி அவர்களின் வரிகளில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இளையராஜா எஸ் ஜானகி அம்மாவோட ஸ்பெஷல் ஆன் சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நீ கொஞ்சம்
என்றும் சொல்லாயோ. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயிலே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே, குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே ஆறீரோ பசும் சொக்க பொன்னே ஆறீரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே. வாங்கி வந்த மல்லிகை பூ சூடி கொள்ள அன்பு தாரமில்லே தாரமில்லே, போகையிலே என்னிடத்தில் சொல்லிக்கொள்ள கூட நேரமில்லே நேரமில்லே, நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாருமில்லை, நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் நீருமில்லை, காயங்கள் காலம் முழுக்க ஆறாதோ, நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ, மகிழம்பூவே எந்தன் மணிமுத்தே குழலை போலே தினம் மழலை வேசும் இளம் பூங்கொத்தே பூங்கொத்தே, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே, குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண்முழிச்சு நான்
நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே. சோலை பூவே அறிரோ, பசுஞ்சொக்க பொன்னே அறிரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இந்த வாரம் இசைஞானி இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி ஹிட்ஸ். பாடல் அடடா மாமர கிளியே, சிட்டுக்குருவி படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா பாடி இளையராஜா அவர்கள் இசையமைத்து வாலி அவர்கள் வந்து வரிகளை கொடுத்திருக்காரு. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் பாடல்
ஜானகி அம்மா தான் பாடினாங்க. இளையராஜா அவர்களின் இசையில முதல் டுயட் அது கூட ஜானகி அம்மா தான் பாடினாங்க. திரு ஜானகி அம்மா அவர்களுக்கு வந்த முதல் தேசிய விருது இளையராஜா அவர்களின் இசையில் தான். இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசும்போது இப்படி பல சாதனைகள் வந்து அடக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இசையமைப்பாளர் மற்றும் ஒரு மிக சிறந்த சிங்கர் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிறைய நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் அமேசிங்கான சாங்ஸ். தூரத்தில் நான் கண்ட நிழல்கள் படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா இளையராஜா அவர்களின் காம்பினேஷன் ஒன்ஸ் அகேன் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சோகத்தின் ஆரம்பமே இது.
கேட்டு முடித்த பாடல் குயிலே கவி குயிலே. கவி குயில் படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடி, இளையராஜா அவர்கள் இசையமைத்து, பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகள் எழுதி. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. இளையராஜா அவர்கள் திரு ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் உதவி இசையமைப்பாளராக வேலை செய்ததுண்டு. திரு ஜானகி அம்மா அவர்கள் ஜி கே வெங்கடேஷோடு நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அப்பவே முடிவு செஞ்சுட்டாராம் இளையராஜா சார், தன்னுடைய முதல் படத்துல ஜானகி அம்மாவை கண்டிப்பா பாட வைக்கணும் அப்படின்னு. அவர் நினைச்ச மாதிரியே அன்னக்கிளி படத்துக்கு ஜானகி அம்மா அவர்களை பாட வச்சு அந்த படத்தோட மியூசிக்கை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கிட்டாரு. அங்க ஆரம்பிச்ச இந்த ரெண்டு மாமீதிகளோட இணைப்பு ஒரு வெற்றி பயணமாக மாறி அடுத்த 20 வருஷங்கள்ல மறக்க முடியாத பல மெலோடிகள், நம்ம மனசுல நிலைச்சு நிக்கிற மாதிரி டூயட் பாடல்கள் நம்மளுக்காக கொடுத்தாங்க. அடுத்ததா இதே ஜோடியோட இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் எந்த பூவிலும். இந்த பாடல் முரட்டு காளை படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில். அதற்கு பிறகு அந்தி மழை பொழிகிறது ராஜபார்வை படத்துக்காக எஸ்பிபி ஜானகி அம்மா பாடி சூப்பரா இசையமைத்திருக்காரு இளையராஜா அவர்கள் வைரமுத்து அவர்களின் வரிகளில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஸ் ஜானகி அம்மா மற்றும் இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு. தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு. தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. புது உறவு புது நினைவு.
ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கிளாசிக் ஷோவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி ஹிட்ஸ்.
பிராணலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாதாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். பாடல் சிறு பொன்மணி அசையும் கல்லுக்குள் ஈரம் படத்துக்காக எஸ்பிபி எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடி, இளையராஜா அவர்களின் இசையில் கங்கை அமரன் அவர்களின் வரிகளில். இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இப்படி பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் 5 தலைமுறை ஹீரோயின்களுக்கு பாடியிருக்கிற எஸ் ஜானகி அம்மா. அவர் வெறும் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பாடகி மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே நிறைய திறமைகள் இருக்குது எஸ் ஜானகி அம்மாவுக்கு. அவர் ஒரு நல்ல பாடலாசிரியர், ஒரு நல்ல இசையமைப்பாளர் கூட. அவங்களுடைய திறமையை பார்த்து தயாரிப்பாளர் ராமோஜிராவ் அவர்கள் தான் தயாரித்த மௌன போராட்டம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்.
இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எஸ் ஜானகி அம்மாவுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களோட திறமையை பார்த்துதான். வாங்க இந்த ஜோடியோட இன்னும் அருமையான பாடல்களை கேட்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஆகாய கங்கை. தர்ம யுத்தம் படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடி, இளையராஜா அவர்களின் இசையில் எம் ஜி வல்லபன் அவர்களின் வரிகளில். அதற்கு பிறகு ராமனின் மோகனம் நெற்றிக்கண் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடி, இளையராஜா அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம்.
மாமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் கொடியும் குலுங்கும் நடையும் மொழியும் எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை இலை மூடும் வாழை பருவம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. 1000 பாடல்களுக்கு இசை, அதுவும் வாழ்நாளில் மறக்க முடியாத மிக சிறந்த பாடல்கள். ராகாவின் ராஜா அப்படின்னு சும்மாவா கூப்பிடுவாங்க இவரை. சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்பம் சிம்பனி அப்படின்னு பல வடிவங்கள்ல இசையோட வாழ்ந்திருக்காரு திரு இளையராஜா அவர்கள். பஞ்சமுகி அப்படின்ற ஒரு புது கர்நாடிக் ராகத்தை கண்டுபிடிச்சு நத்திங் பட் த விண்ட், ஹவு டு நேம் இட் அண்ட் சிங்கிங் ஸ்கைலாக்ஸ் இப்படிப்பட்ட ஆல்பம்ஸ்க்கு இசையமைச்சு நம்ம பாரம்பரிய இந்திய வாத்தியங்களை ஆங்கில சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட இணைத்து இசைக்கு மொழியே இல்லை அப்படின்னு எடுத்து காட்டினவர் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு இந்த ஜோடி இசை நானி இளையராஜா மற்றும் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா எஸ் ஜானகி அம்மாவோட காம்பினேஷன், அவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடித்ததா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரேகாமாவின் தமிழ் சேனலை. இன்னொரு சூப்பர் ஹிட் ஜோடி, இன்னும் சில பிரபலமான நட்சத்திரங்களோட பாடல்களை கொண்டு வருவேன். நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து, அடுத்து மீட் பண்ணலாம்.